நீங்க நிறைவேற்றி வைக்கணும்னு அண்ணி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க அதை செய்யக்கூடாது. அண்ணே, இதை ஒண்ணு மட்டும் பண்ணுங்கண்ணே, எனக்காக பிளீஸ்ண்ண, தயவு செஞ்சுண்ண. ஆனாலும் நீ சொல்லிருக்க கூடாது முல்ல. இல்லக்கா, வேற வழி இல்லாம சொல்லிட்டேங்கா. அப்ப அண்ணன் உங்களை திட்டினதை பார்த்து அவளால தாங்க முடியலக்கா. அதான்க்கா, கதிரி எப்படி பேசிட்டான் பாரு. சாப்பிட மாட்டானாமா, வரமாட்டானாமா, அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டான். அவளுக்கு உண்மை தெரிஞ்சதும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுக்கா. என்கிட்ட இப்ப வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருப்பா. ஆமா, இவங்களுக்காக நான் குழந்தை வேண்டான்னு இருந்துட்டேன். என்ன இப்ப அதுக்கு? எங்கா, நாங்க அந்த மாதிரி ஏதாவது சொன்னா நீங்க ஒத்து போயிடலாக்கா? கதிர் மாதிரியே நீ என்கிட்ட பேசாத முல்ல. அப்ப நீங்க லூஸ் மாதிரியே சொன்னதே சொல்லாதேக்கா. சாரிக்கா, வந்துருச்சு பட்டுன. வரும் வரும். நீயும் கதிர மாதிரியே பேசிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு பட்டு பட்டுன்னு மாமா இருக்கும்போது பேசுறான். மாமாவோட முடிவை தப்புன்னு சொல்றான். அவங்க முகத்தை பார்த்தியா எப்படி இருந்துச்சுன்னு. அவர் எல்லாருக்கும் அண்ணன், இந்த வீட்டுக்கு பெரியவர், எல்லாரையும் கேள்வி கேட்கிறவரு, என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறவரு. அவர்கிட்ட போய் அவர் செஞ்சது தப்புன்னு சொன்னா அவர் தாங்குவாரா? இப்ப யாரும் மாமாவை தப்புன்னு சொல்லலையேக்கா. நீயும் கதிரவும் அவர் முடிவைதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரும் தப்புன்னு சொல்லலக்கா. அப்பவே மாமா சொன்னப்பவே, இதெல்லாம் வேலைக்காகாது, உங்க தம்பியில நான் பாத்துக்கிறேன், அதுக்காக நான் புள்ள பெத்துக்காம இருக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிருக்கணும் இல்லக்கா. மாமா பயந்து போய் கேட்டாக முடியல. நான் எப்படி அப்படி சொல்ல முடியும்? சொல்லிருக்கணும்க்கா. நான் இப்படி ஏதாவது என்கிட்ட வந்து சொல்லிருக்காகன்னு சொன்னா நீயும் ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு என்ன மாதிரி தான் நீங்க யோசிச்சிருப்பீங்க? ஓ முல்ல, எல்லாரும் ரொம்ப தான் பேசுறீங்க. எங்க அண்ணன் மாமா பத்தி என்னென்னமோ கேட்டுருச்சு, எங்க அம்மா அதுக்கு மேல கேட்டுருச்சு. இன்னைக்கு நீயும் கதிரும் எல்லாரும் கேக்கறதுக்கு தான் என் மாமா இருக்காங்களா? அக்கா, மாமாவை யாரும் தப்பா நினைக்கலக்கா. எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் தான்க்கா. உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறது உங்க வருத்தம் மட்டும் இல்லக்கா, மாமாவுக்கும் அதுல வருத்தம் இருக்குக்கா. ஆனா மாமா அதை யார்கிட்ட சொல்லுவா? மாமாவுக்கு வருத்தம் இருக்கும்னு சொல்றியா? எப்படிக்கா இல்லாம இருக்கும்? கண்டிப்பா இருக்கும்க்கா. விடுமுல்ல, நம்ம பிள்ளைய தூக்கி கொஞ்சணும்னு எல்லாருக்குமே தோணுமேக்கா. போதுமுல்ல, என்ன சும்மா அழ வைக்காத. நான் அழ வைக்கலக்கா. நீங்க குழந்தை பெத்துக்கணும்க்கா.
அப்பதான் மாமாவை எல்லாரும் குத்தம் சொல்றத நிப்பாட்டுவாகக்கா. இல்லனா ஜகான் மூர்த்தி மாமாவை பார்க்கும் போதெல்லாம் இவ நம்ம தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களேன்னு தோண்டிட்டே இருக்கும்க்கா. பாக்குற இடத்துல எல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாக்கா. உங்க அம்மாவும் அதே மாதிரிதான்க்கா. அவங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லக்கா. நீங்க மட்டும் ஒரு குழந்தைய பத்திக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும்க்கா. இந்த வயசுல எப்படி முல்ல? ஏங்கா 34 எல்லாம் ஒரு வயசாக்கா? இனி பிறக்கும்னு எப்படி சொல்ற? டாக்டரை பாருங்கக்கா, அவங்க சொல்லட்டும். நீங்க டாக்டரை பார்க்கலங்கிறதுதான் ஜகானனோட பிரச்சனையே. நீங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அந்த டாக்டரை வந்து பாருங்கக்கா, அது போதும்க்கா. அப்படி வந்தாலே எல்லாரும் மாமாவை தப்பு சொல்றது நிப்பாட்டுவாங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, மாமாவுக்காகவாவது இதை நீங்க செஞ்சுதான்க்கா ஆகணும். போமுல்ல அக்கா, சத்தியம் பண்ணிருக்கியக்கா, அப்படிதான் நாங்க விட மாட்டோம். அக்கா மீனா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீ? என்ன ஒரு மாதிரி இருக்க? அதத்தான் அண்ணன் கேக்குது. நீங்களும் அதே திரும்ப கேக்குறிய? இல்லடா, ஒரு மாதிரியும் இல்ல. பேசாம சாப்பிடு. வீட்டுல இவங்க எல்லாம் காலையில இருந்து இப்படிதான் இருக்காங்க ஜீவா. முல்லையும் தான், ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை தெரியுமா? ஆமாண்டா, என்கிட்ட கூட பேசல. சாப்பிடு, உட்காந்து சாப்பிட்டு எந்திரிங்கப்பா. என்னதானோ, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அண்ணியும் சரியில்லை. அப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ளதான் ஏதோ சண்டை. அப்புறம் முல்ல ஒரு மாதிரி இருக்காங்க, நான் எங்க ஒரு மாதிரி இருக்கேன்? ஏங்க, என் கூட பகல் எல்லாம் நீங்க பேசவே இல்லங்க. ஏங்க, உங்களோட பேச எனக்கு என்னங்க இருக்கு? ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஐயோ, அப்படி இல்லைங்க. நான் ஒன்றும் எப்போ உங்களோட பேசிட்டே இல்லையேங்க. இப்போ கூட நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்னீங்க. அதான் சொல்லிட்டீங்களே, என் கூட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. இனிமேல் என்கிட்ட வந்து பேசி பாருங்க, அப்புறம் இருக்கு. சுத்தம், அடுத்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டையா? நான் ஏண்டா சண்டை போட போறேன்? அப்போ நான் தான் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கேனா? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? அது சரி, என்ன ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுனா மட்டும் நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. ஒரு சண்டையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு லேசா தலைவலி, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். ஏன் நீ தலைவலி? மாத்திரை ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? சரியா போயிடும்டா. இல்ல, அண்ணி போய் சொல்லுது. சாப்பிட பேசாம. இல்லண்ணே, நான் சொல்லுவேன். அன்னிக்கு தலைவலினா அன்னி மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கணும். நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க. அன்னி சரியில்லை, கதிரண்ணனும் சரியில்லை, முள்ளியனும் சரியில்லை. சோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்ட மறைக்காதீங்க, சொல்லிவிட்டேன். தம்பி, என்ன அப்புறம் பேசிக்கலாம், இத சாப்பிடு. குடுனே. இல்ல, ஆக்காட்டு நானே ஊட்டி விடுறேன். ஆஹா, என்ன ஒரு பாசம் மேல. கதிரனுக்கு திடீர் திடீர்னு என் மேல பாசம் வந்துடும். என்ன
பச்சை மிளகாய் மறைச்சு வச்சு ஊட்டி விட்டேனே. நீலாம் ஒரு அண்ணனா பாவண்டா. கொஞ்ச நேரத்துக்கு பேச மாட்டால, நம்மளாம் நிம்மதியா சாப்பிடலாம். அண்ணே என்ன ஆச்சுண்ணே? டேய் ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லைடா. அண்ணன் வேற தலைவலிக்குதுன்னு சொன்னேன், அவ்வளோதான்டா. டேய் பேசாமல் சாப்பிட்டு தூங்குற வெளியே போடுறேன். டேய் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. கேளு, என்னன்னு கேளு. சாப்பிடு பேசாம. அண்ணி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. அப்படியாண்ணே, இந்த உயிர் மிளகாயா ஊட்டி விடுற? என்னடா தட்டை இல்லைண்ணே, எங்க யாழ உனக்கு சாம்பார் ஊத்துறேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடுனே. நல்லா குழச்சாடி. டேய் இப்படி ஊத்துனா எப்படி அவன் சாப்பிடுவான்? அறிவு கட்டவனே, வளர்ந்துருக்கன்னு தான் பேரு, அறிவு இருக்கு அவனுக்கு. ஏண்டா கண்ணா, உனக்கு கேரட் பிடிக்காது இல்ல? ஐய மனுஷன் சாப்பிடுவானா அத? ஏங்க அவனுக்கு கேரட் அப்படியே அள்ளி போடுங்க. ஐய எனக்கு வேண்டாம். ஏங்க நீங்க வைங்க. என்ன வேணானே? கேரட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, சாப்பிடு. இல்லை போதும் போதும். டேய் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். இந்தடா டேய் பூராத்தையும் சாப்பிட்டு தான் எந்திரிக்கிறேன், சொல்லிட்டேன் நான் பார்ப்பேன். மீனாதாங்க, என்ன பிரச்சனை? அக்கா ஏன் இப்படி இருக்காக, நீங்க ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரே கேள்வியா கேட்டுட்டா என்கிட்ட. அது சரி, அண்ணி எங்க? படுக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு ஃபுல்லா பேசவே இல்லைங்க. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் சொன்னேன்னு ஒரே கோபம் அவர்களுக்கு. ஏங்க மாமா உங்கள்ட்ட பேசினாங்களா? என்ன சொன்னாங்க? அண்ணன் இவ்வளோ நாள் எங்கள் பக்கம் இருந்து யோசிச்சிருக்கு, இப்போதான் அண்ணி பக்கம் இருந்து யோசிக்குது. அண்ணனுக்கு பயங்கர வருத்தமாக இருக்கு. மாமாவும் பாவம் இல்லைங்க. நான் அண்ணன்கிட்ட பேசினேன், இனிமையாவது ஒரு குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொன்னேன். நல்ல வேலை செஞ்சிய. நானும் அக்காட்ட இதுதான் சொன்னேன், ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. இல்லை இந்த தடவை ஒரு முடிவுக்கு வரும்னு தான் தோணுது, பார்ப்போம். சரி நீ படு. ஏங்க என்ன? நாம நிஜமாவே சென்னைக்கு போறோமா? போகலாம். ஏன் இல்ல எப்பன்னு தெரியுமா? எதுக்கு கேக்குற? ஒன்னும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட் உடனே வாங்கன்னு சொன்னால, அதான் உடனே போறோமான்னு. உடனே எப்படி முடியும்னு தெரியல, உனக்கு போகணுமா? ஏன் ஆமான்னு சொன்னா தனியா ட்ரெயின் ஏத்தி விடுவீங்களா? தனியா ஏன் ஏத்தி விட போறேன், நான் தான் கூட வருவேன்ல. உங்களுக்கா தோணணும், நான் இப்படி கூப்பிட்டு நீங்க அப்புறம் வந்து. கண்டிப்பா போலாம், ஆனா நம்ம இப்ப போனா உடனே அண்ணன் நீ டாக்டர் கிட்ட போவாங்களான்னு தெரியல. நம்ம சென்னைக்கு போயிட்டு வந்தா அவங்க தான் டாக்டர் கிட்ட போவோம்னு சொன்னாங்க இல்ல? அதெல்லாம் சும்மா சொல்றதுதான், அது உண்மை நீ நினைக்கிறியா? இல்லைங்களா, போக மாட்டாளா அப்படின்னு சொல்லல, ஆனா அது இப்போதைக்கு தட்டி கழிக்கிறதுக்காக சொல்றது.